தக்காளியில் வந்து ஸ்மூத்தி செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ரத்த சக உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பிட்டா ரத்தம் அயன் சத்து நல்லா நமக்கு இதாக இருக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இப்போ இந்த பப்பாளி வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவு நான் எடுத்து நல்லா பொடிசாக நானே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அழகுக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு கிளாஸ் பால் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுண்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பனங்கள் கண்டு தான் நமக்கு இதுக்கு போடுறோம். ஏன்னா நம்ம அயன் சத்து நம்ம சத்துக்காக செய்கிறனால நம்ம பனங்கள் கண்டே இதுக்கு போட்டுக்கறலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இந்த பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளியை நம்ம போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நம்ம பனங்கள் கண்டு போட்டால் போதும். ஏன்னா பப்பாளி ஏற்கனவே நல்லா இனிப்பாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்மூத்தாக நல்லா அடிச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அதில் வந்து பால் ஊற்றிக்கரலாம், தேவையான அளவு பால் ஊற்றிக்கரலாம். எல்லாத்தையும் ஒன்று சாப்பில் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு 2 சுற்று மிக்சியில் நம்ம சுற்றிக்கரலாம். இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி வந்து பப்பாளி ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம போட்டு லைட்டாக அது மேலே பால் ஊற்றி அது மேலே கட் பண்ணி வச்சுருக்க அந்த அந்த நம்ம பப்பாளியை போட்டோம்னாக்கும் சாப்பிட இல்லை, குட்டிஸை சாப்பிட இல்லை, அந்த பப்பாளி கடிச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சுவையான மனமான பப்பாளி ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இப்போ குட்டீஸ் இப்போ காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, காலையில் டிஃபன் சாப்பிட நேரம் இந்த பப்பாளியில் பாலும் கலந்து இப்படி கொடுத்துட்டா பிள்ளைகளுக்கு நல்லா சத்துக்கு சத்து நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிட்டுக்கிறவாங்க. இதை நீங்கள் பெரியவங்களேருந்து சிறியவங்க வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு.